வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? கேட்டன்ஸ் சேனல்ல இருந்து மல்டிவர்ஸ் ஸ்ட்ரீமிங் அப் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி தம்பி. நீயா வந்து லியோன்னு ஒத்துக்க, இல்ல உன் பையன் அந்த கஞ்சா குடிக்க தூக்கிடுவேன். எங்க அப்பா ஒரு காலத்துல சொன்னாரு, நீ எல்லாம் ஒரு இலவுக்கு நாய்க்கலடா, நீ எல்லாம் தெண்ட கருமாந்திரம் உருப்படையே மாட்டேன் அப்படின்னா. அப்படியே கட் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் சொன்னதே உண்மைகளா இருக்கு. நான் அப்படியே தான் இருக்கேன். தேங்க்ஸ் கைஸ், ஹேவ் எ நைஸ் டே. ஏப்பா அப்பா அந்த லவ் ஏதாவது அதெல்லாம் போட்டுக்குச்சு. இப்போ வரும் விபிஎன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா இருக்கட்டும், இப்போ தாத்தா கூப்பிட்டா என்னோட ஊருக்கு வருவியா? ஐயோ நான்லாம் வரமாட்டேப்பா, எங்க அப்பா திட்டுவாரு. டாய் டாய், அப்பனுக்கு பயந்த பையன் மாதிரியே நடிக்காதடா. அப்புறம் என்ன இங்க வந்து கஞ்சா குடிச்சுக்கிட்டு நிக்கிற? அதுக்கு இல்ல தாத்தா, எங்க அப்பா சொல்லியிருக்காரு உங்கள மாதிரி சில கரெக்ட் பையல ஊருக்குள்ள தெரியவாங்களாம், நைட் என்ன மாதிரி தனியா நிக்கிற பையலாம் பார்த்து ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்களாம், திடீர்னு துணையில கை வச்சிருவாங்களாம். நாங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் தாத்தாடா, உங்க அப்பனோட அப்பன். கடைசி காலத்துல உங்களெல்லாம் பார்த்து என் கூடையே வச்சுக்கலாம்னு வந்திருக்கேன். பிளீஸ் என் கூட வா. உன் கூட வரலான்னே. ஆனா சரி, ஊர்ல சொத்து கத்து ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா, இல்ல ஓட்டாணி மாதிரி தெரியறியா? ஏன்டா தங்க கேக்குற? ஏன் கேக்குறேன்னா, நான் ஏற்கனவே மிடில் கிளாஸ்ல படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்மளும் மிடில் கிளாஸ் தான்யா, நீ தான் படிச்சு கிழிச்சு எப்படியாச்சும் முன்னேறி நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லிட்டேனா? ஆனா நீ ஒண்ணு மிடில் கிளாஸ்ல ஏடா தங்கம்? இல்ல தாத்தா, மிடில் கிளாஸ் தான். நீ ஜீவியம் படம்லாம் பார்த்தது இல்லையோ? புரியுதா? புரியுது புரியுது. சரி வண்டியில ஏறி பேசிக்கிட்டே போவோம். சரி. ஆமா நீ பணக்காரன் தானே? பணக்காரன் தான் பணக்காரன் தான். என் சொத்து ஃபுல்லா உனக்கு தான். என்ன சொத்து? அப்ப ஓகே. டிரைவர் ஏசியை போடு. டேய் ஏற்கனவே குளிரதனால இருக்கு. குளிரா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் இப்ப பணக்காரனாச்சே, நான் அப்படிதான் பண்ணுவேன். கண்டுக்காத. டேய் தம்பி, உன்னை தேடி உங்க அப்பா வந்திருக்காண்டா. அப்படியா, சந்தோஷம். மறுபடியும் மிஸ் ஆயிருச்சு. அட என்னடா மியூசிக் இது, முதல்ல அடிச்சு அதையே போட்டுக்கிட்டு இருக்க? அதே ஒண்ணு இல்ல, பாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்தா போச்சு. எது பாஸ் பண்ண ட்ரை பண்றியா? ஏன் தம்பி, எதுவும் படிப்பு விஷயமாடா? ஆமாமா, படிப்பு விஷயம் தான். நான் எப்பவுமே படிப்புல ரொம்ப கவனமா இருப்பேன். பரவாயில்லையே, கடத்தி வச்சிருக்கும் போது படிப்புல கண் மாறி இருக்கியப்பா. பின்ன சும்மாவா? ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, எல்லாத்துலேயும் 100க்கு 100 தான் வாங்குவேன். ஒரே ஒரு டைம் மட்டும் 93 மார்க் போட்டாங்க. எனக்கு தலையும் புரியல காலும் புரியல, எங்கடா போச்சு இந்த ஒரு மார்க்கு, எங்கடா போச்சு இந்த ஒரு மார்க்குன்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லாக தேடுறேன். அப்புறம் தான் தெரிய வருது பரீட்சையே 99 மார்க்குக்கு தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. அடேங்கப்பா, பெரிய ஆள் அடுப்பாவில் இருக்கே, அப்புறம் ஏன்டா அப்படி கஞ்சா குடிச்சு நாசம் ஆப்புற? அது வந்து தட் இஸ் ஆக்சுவலி தி சன் ஹேஸ் லாங் பீன் செட். தாத்தா என்ன பண்றாரு? அத பேர் சன் ட்ரீஸ் ப்ரோ. ஓ அப்படியா, சரி சரி. தாஸ் ஒரு நிமிஷம், தாஸ் தா சொல்றத கேளு. உப்பே படியே புடி கை நடத்துற எனக்கு இதெல்லாம் டயலாக் வெளிய பாத்து அடிச்சு தூக்க 5 நிமிஷம் ஆகாது. அப்ப அடிச்சு தூக்க வேண்டியதானே?
எங்க அடுக்குள்ளேட்டா சேரின்னு எடை அடிச்சு தூக்கிட்டே எனக்கு என்ன டவுட்டுடா இவங்க பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்மளை மாதிரி கேங்ஸ்டர்கள போட்டு அடிக்கிடாங்கன்னு நானே சரக்கு எடுத்து பண்றேன், என்னால பண்ணவும் முடியும். என்ன எப்படி கூப்பிட சொல்லிருக்கேன் கேக்ல சார்னு கூப்பிட்டு சொல்லிருக்கீங்க சார், ஜஸ்ட் சார். ல கத்துங்க. எஸ் சார். ஓகே சார், ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ டோனல் சார், டோனல் பேசலாமா? அடடே ஆக மிஸ்டர் ராஜா ராவ், எப்படி இருக்காங்க உங்களோட 30 எம்எல்ஏயும் கூட எப்பியோ? அட அவங்க எல்லாம் பாதி வீடு செயல் எடுக்காக்கிய, அட விடு. இப்ப முக்கியமான விஷயம், நம்மள மாதிரி கேங்ஸ்டர்லாம் என்ன என்ன கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இவர் வேற calling from black squad. உங்களுக்கு பிரியாணி கொடுத்தே ஆகணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, ஒருவேளை இருந்தா மீறப்படும். இவன் தான் சார், இவன் பேரு பார்த்திபன் சொல்லிக்கிறாங்க. ஏடா பார்த்திபனா? லியோ, லியோ தாஸ். நல்லா தெரியும், ஒரு பெரிய போர் வரப்போது அன்பு, அதுக்கு நம்ம படைய தயாராக்கணும். ராக்கி எக் என்னோட தக்க இருக்கு. எதுக்கும்
எடாத போர்ல கிட்ட விட நடக்கலாம். அப்படா தோத்துருவோடு எடுக்கிறியா? செத்துருவோடு எடுக்கிறேன். நம்ம ஜெயிச்சபா தோத்தபாடு பாக்குறது கூட நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். இந்த நிலமையா ஜேடி முக்கியம் தானா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜேடி கட்டப்பா ரெண்டு பேரையும் விட அவரோட காரு தான் முக்கியம். ஏன்னா இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் 19 ஆக்சிடென்ட் சார், 12 ஸ்பாட் அவுட். ஆனால் இது வரைக்கும் கார் ஓட்டுறோம் கையில் தானே கூட பிரச்சனை ஏற்பட்டதே கிடையாது. அதே மாதிரி அந்த காரில் அடிபட்டு செத்தவன் எவனுமே நல்லவன் கிடையாது சார். ஒருவேளை பொழைச்சா இந்த கார்ட்டூன்ஸ்லேயே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேடியோட காரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். யா சரி, அதை தவிர்த்து எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க? நான், அதாவது உங்கள், நான், அப்புறம் நீங்கள், ரொம்ப முக்கியம் டெல்லி, ஜேடி, அமர், அப்புறம் மை பாய் பிஜாய், அப்புறம் நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்களே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு, அது மாதிரி எங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு. மார்னிங் பிஜிஎம். மார்னிங் பிஜிஎம்மா? அதை வச்சு டேடியா பண்ணுறது? அதை வச்சு நிறையா பண்ணலாம் சார். நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ராக்கி உங்கள் பேச்சை கேட்பானா மாட்டானா? அவருக்கு உடனே சாப்பாடு வாங்க போயிட்டு போயிட்டாரு. அந்த அவர் மாதிரி நீங்கள் வர முடியாது, நானும் வர முடியாது. அது அவர் மட்டும்தான். ஆனால் அவருக்கு அவர் நல்லா இருக்கணும் சார். அதான் எனக்கு வேணும். கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதைத்தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவரே வந்துட்டார் பாருங்க. ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு போடுங்க. இப்படி வெறுக்கையை விசிட் வந்துருக்கீங்க. சாப்பாடு வாங்குறதுக்காக தான் போனேன். ஆனால் நீங்கள் யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல, அதனால தான் எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி கிட்ட சொல்லிட்டேன். எப்படி பாருங்க சார், எப்படி இருக்கார் பாருங்க சார். அந்த மனசு தான் சார் கேப்டன். ஆனால் என்னங்க நீங்கள், சரி எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவீங்கல்ல, இல்லை யாரும் செய்வீங்கவே இருக்கீங்களா? பிரியாணியை யார் கேப்டன் வேண்டான்னு சொல்லுவா? அத்தனை பேரும் சைவம் ஒரே மாதிரி சிங்குன்னு பாட்டு பாடிட்டு சாப்பிட வேண்டியவன். யோ ரூல்ஸு, நீ ஒரு ஐயரியா சைவம்? ஆனால் ஆமல்ல பெருமாளே, மன்னிச்சுருங்கோ, நான் மட்டும் சைவம் கேப்டன். அப்படியா, சரி விடுங்க, உங்களுக்கு மட்டும் தனியாக சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சைவம் அசைவெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பாட்டு படாத இருக்கேன். அப்புறம் அந்த சொரிக பாடு எவ்வளோ ஒருத்தி வந்து காசுக்கு. அப்புறம் கேட்டூன்ஸ்காரங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். எதுக்கும் இன்ஸ்டாடியா ஃபாலோ பண்ணுவீங்க. சூப்பர், இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மல்டிவர்ஸ்னால் ரொம்ப குழப்பமாக இருந்தது. எல்லாம் இப்போ வந்துருச்சு, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மொத்த பேர் வந்துட்டாங்க, மொத்த கேரக்டர். நம்ம ஏகே மட்டும் தான் மிஸ்ஸு. அவர் வந்திருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த பக்கம் கமல், ரஜினி, இந்த பக்கம் விஜய், அஜித் அப்படின்ட்டு கரெக்டாக இருந்திருக்கும். அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நல்லா இருந்ததுங்க. கடைசியாக நம்ம கேப்டன் வந்தோடனே அது என்ன சொல்கிறது, அது இப்போ பண்ணா காமிச்சாலும் அது சிரி, அந்த கேரக்டர் பார்த்து சிரிக்கவே முடியல. அது ஒரு மரியாதையோ, அது வேறு மாதிரி தான், அந்த ஃபேஸ் பார்த்தாலே அது வேறு மாதிரி தான் போயிடுது. சுத்தமாக அவர் நினச்ச ஒரு மாதிரி ஏக்கமாகவும் இருக்குது. அவர் இப்படி பார்த்தோமே கம்பீரமாக ஒரு எதுவில் இருந்தாரேன்ட்டு அந்த சிந்தனைக்கு தான் போயிடுது அவர் பார்த்தாலே. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸ் வேறு வச்சுருக்காங்க, பேசி வீல் பண்ண போகிறேன்ட்டு. அது இன்னும் ஷாக்கு. நாங்களும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். போய் இப்போ செக் பண்ணுறோம் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்லாம் வருமோ என்னமோ பார்ப்போம். வெயிட்டிங் தான். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கமாக ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.